Hello friends, welcome to my channel. வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை. இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் வெள்ளை பூசணிக்காயை நம்ம வேக வச்சுக்கலாங்க. இந்த வடை செட்டியில் வெந்நீர் எப்படி போடுவதுங்கிறத சொல்லி தர போறேன். உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும் காய். அதுக்குள்ளே நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்றைக்கு யார் இன்னும் ரெடி ஆகலையா? யோ, நாங்கள் தான் வரலைன்னு அன்றைக்கே சொல்லிட்டோம்ல. வரலையா? அங்க உங்களுக்காக தடபடலா விருதெல்லாம் ரெடி பண்ணி உங்களோட தான் சாப்பிடணும்னு காலையில இருந்து சொட்டு தண்ணி கூட குடிக்காம குடும்பமே காத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்குது காய். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக எல்லாம் பார்த்துக்கோங்க. தயிர் வெஜிடேரியன்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கு. யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ பூச்சப்படாம வள்ளு வதக்குன்னு அள்ளி தின்னுங்க. என்னரா மூ தேடுறீங்க? இந்த ஆமை குஞ்சு அவிச்சு வச்சிருக்கீங்களே, பூனை குஞ்சை பொறிச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா? இந்த ஸ்டேஜில் உப்போ சரி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். மோர் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஓரளவு பபிள்ஸ் வந்து பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கணும், இல்லைன்னா தயிரெலாம் பிரிஞ்சிடும். அதனால் லைட்டாக பபிள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, கடுகு வெடித்ததும் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து குழம்புக்குள்ளே ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான வெள்ளை பூசணிக்காய் வச்ச ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.